வாக்யஜ்ஞேன கல்பதாம். த்வமேவ மாதா ச பிதா த்வமேவ த்வமேவ பந்துஷ்ச சகா த்வமேவ த்வமேவ வித்யா த்ரவிணம் த்வமேவ த்வமேவ சர்வம் மம தேவ தேவ. ஓம் நமோ ப்ரஹ்மாதிப்யோ ப்ரஹ்ம வித்யா சம்ப்ரதாய கர்த்ருப்யோ வம்ச ரிஷிப்யோ மஹத்பியோ நமோ குருப்யஹ. சர்வோபப்ளவரஹித ப்ரஜ்ஞான கணஹ ப்ரத்யகர்த்தோ ப்ரஹ்மைவாஹமஸ்மி. ஓம் சர்வ வேதாந்த சித்தாந்த கோசரம் தமகோசரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் ப்ரணதோஸ்மியஹம். தேஹேந்திரிய ப்ராண மனோஹமாதிபிஹ ஸ்வாஜ்ஞான க்ளுப்தைரகிலைருபாதிபிஹ விமுக்தமாத்மானமகண்டரூபம் பூர்ணம் மகாகாசமிவாவலோகயேத். இது 385வது ஸ்லோகம். ஆச்சாரியருடைய உபதேசத்தோட நோக்கம் அந்தக்கரணத்தில் அகண்டாக்கார விற்பி அத்வைத பிரம்மாக்கார விற்பி பிரபலமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் நோக்கம். அதுக்காக சமாதி அபியாசம் பண்ணணும். நிதித்தியாசனத்தினுடைய தன்மையை கொஞ்சம் ஆழப்படுத்தி உபதேசம் பண்ணுகிற பகுதியை தான் படித்து கொண்டிருக்கோம். தியானம் எதை பண்ணணுங்கிறதுக்காக அதையே திரும்ப திரும்ப நன்றாக ஆழமாக டுவெல் பண்ணுறார். அழுத்தம் திருத்தமாக உபதேசம் பண்ணுறார் ஆச்சாரியர். இந்த ஸ்லோகத்தில் தேகேந்திரிய பிராண மனோகமாதிபிகி ஸ்வ அஜான க்ளுப்தைஹி அகிலைஹி உபாதிபிகி விமுக்தம் ஆத்மானம். இந்த ஆத்மா எப்படி இருக்குன்னா, உடம்பு, இந்திரியங்கள், பிராணன், மனசு, இண்டிவிஜுவல், அகம், அகமாதிபிகி அகிலைஹி உபாதிபிகி விமுக்தம். எல்லாம் உபாதி. உபாதின்னா என்ன? என்ன லிமிட் பண்ணுறது? உபாதி எது என்ன லிமிட்? நான் அன்லிமிட்டட் பியூர் கான்ஷியஸ்னஸ், வரையறைக்குட்படாத தூய உணர்வாகிய என்னை இந்த வரையறைக்குட்பட்ட உடல், இந்திரியங்கள், மனசு, சொல்லப்போனால் நான் என்கிற தன்னுணர்வு, இந்த தன்னுணர்வு ஒரு மாயத்தோற்றம், கற்பனை. உறக்கத்தில் இது ஒடுங்கி விடுகிறது. ஆழ்ந்த உறக்கத்தில் இந்த தன்னுணர்வுக்கு இடுப்பில்லை, இடமில்லை. விழிப்பு நிலையில் தான் இது வந்து இருந்து கொண்டு எல்லா விதமான சம்சாரத்தையும் உண்டு பண்ணுகிறது. அவே சாஸ்திரத்தில் இதுக்கு பேர் உபாதின்னு பேர். உபாதிக்கு இன்னொரு இது உபஹிதம்னு பேர். அதை விளக்கி சொல்ல போகிறார். அவரே விளக்கி சொல்கிறதுனால நான் அதிகமாக இதை பற்றி சொல்ல விரும்பலை. நிறைய தடவை இதை பற்றி பேசியிருக்கோம். அதாவது ஒரு பொருள் இன்னொரு பொருள்கிட்ட போய் அந்த பொருளை மறைச்சு அந்த பொருளை தானாக காட்டுறதுக்கு பேர் உபாதி. உப சமீபே கத்வா ஆதீயத்தே ஸ்வீயான் தர்மான் இது உபாதி. உபாதிக்கு லட்சணம் அது. அதுக்கு வழக்கமாக சொல்கிற எக்ஸாம்பிள், ஸ்படிக லிங்கத்துக்கு பக்கத்தில் ஒரு நீல வஸ்திரத்தையோ செம்பருத்தி பூவையோ வச்சா, இப்போ இங்கே ஒரு ஸ்படிக லிங்கம் இருக்குதுன்னு வச்சுப்போம். நான் பின்னால் வந்து ஒரு
ப்ளூ வஸ்திரம் இல்லாட்டி அதாவது நீலக்கலர் துணி இல்லாட்டி சிகப்பு கலர் துணியை வச்சேன்னா உங்களுக்கு தூரத்துலேருந்து பார்க்குற போது அது நீலக்கலரில் இருக்கிற லிங்கம் மாதிரி சிகப்பு கலரில் இருக்கிற லிங்கம் மாதிரி தெரியும். செம்பருத்தி பூ வச்சா சிகப்பாக தெரியும். இப்போ நம்ம அங்கே இருக்கிறவங்க தூரத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, அது சிகப்பு லிங்கம் அது நீலலிங்கம் சொல்லுவான். அது நீளமாக தெரிஞ்சுட்டுருக்கிற போதும் அது வெண்மையானது தான். நீளமாக தெரிந்து கொண்டிருக்கும் பொழுதும் சிகப்பாக தெரிந்து கொண்டிருக்கும் பொழுதும் அந்த ஸ்படிகம் ஸ்படிகம்தான். ஆனால் தூரத்துலேருந்து பார்க்குற போது அது சிகப்பு அது நீலம் நீலலிங்கம் சிகப்பு லிங்கம் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த நீல வஸ்திரம் இல்லாட்டி சிகப்பு வஸ்திரம் அல்லது செம்பருத்தி பூ எல்லாம். அப்போ அந்த செம்பருத்தி பூ நீல வஸ்திரத்துக்கு சாஸ்திரத்தில் என்ன பேருன்னா அதுக்கு பேர் உபாதி. இது பக்கத்தில் போய் ஸ்படிகத்தோட தன்மையை மறைச்சி தன்னுடைய தன்மை அது மேலே ஏற்றுறது. அது மாதிரி அகம் சுத்த சைத்தன்யம் அத்வைதம் பரிபூர்ணம் பிரம்ம சைத்தன்யம். ஆனால் இந்த பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் இன்க்ளூடிங் இண்டிவிஜுவாலிட்டி போய் அந்த சைத்தன்யத்தை ஒட்டி ஒட்டினா இது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லணும், நிஜமாக ஒட்டுறதா போகிறதா கேட்கக்கூடாது. போய் என்ன ஆகிடுறதுன்னா இந்த சைத்தன்யத்தை மறைச்சு தன்னை ஒரு இண்டிவிஜுவலாக காட்டுறது. இப்படி தான் எல்லாருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த இண்டிவிஜுவாலிட்டிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் மாயா, நாட் ரியல். பிரமாணம் சுஷுப்தி, அனுபவ பிரமாணம். ஏன்னா அகங்காரா ஆகச்சதி அகங்காரா கச்சதி. அகங்காரத்துக்கு ஜென்ம மரணம் இருக்குது. ஜென்ம மரணம்னா என்ன, ரிசால்வ் ஆகிறது உண்டாகிறது, சுஷுப்தியில் இல்லையே. அப்போ சுஷுப்தியில் கோகம், ஆழ்ந்த உறக்கத்தில் நான் யார் இருக்கேனா இல்லையான்னு, இருக்கேன்னா இருக்கேன்னு என்னவா இருக்க, அதுதான் பதில் சொல்லியானும். இந்த சுஷுப்தி ஸ்வப்னம் ஜாக்கிரத அவஸ்தை தான் நம்முடைய அகங்காரத்தோட சத்தியத்துவத்தை புரிய வைக்கிறதுக்கான உண்மை. இதுதான் அனுபவ பிரமாணம். அகம் அகங் அக அகண்டாக்கார அன்லிமிட்டட் பியூ. இது எவ்ரிபடிஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஏதோ ஒரு தனி இண்டிவிஜுவல் கிடையாது, எல்லா ஆல் ஹியூமன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஏதோ ஒரு தனி, இது வந்து பிராமணனுக்கு, இது க்ஷத்ரியனுக்கு, இது வந்து மலேச்சனுக்கு, அப்படி கிடையாது, ஆல் பீப்புளோட எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு வர்ணாசிரம பாஷா வியவஸ்தாலாம் கிடையாது, இது புருஷஸ்திரீ வியவஸ்தையும் கிடையாது. இதை வச்சு நம்ம அனுமானம் பண்ணிக்கணும். புலியும் தூங்குறது, நாயும் தூங்குறது, கொசு கூட தூங்கும்னு நினைக்கிறேன். டால்ஃபின் தான் தூங்குறது இல்லைங்கிறான் சில பேர். அது ஏதோ அதோ ஒரு பிராரப்தம். எல்லா சுஷுப்தியில் என்ன, ஜாக்கிரத அவஸ்தையில் வந்தவுடனே எல்லா பேதங்களும் சமஸ்த பேதங்களும் ஆரம்பித்து எல்லா காம்ப்ளெக்ஸும் டெவலப் ஆகி என்ன பிரயோஜனம்னா எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஆக எல்லாம் உபாதி, இதை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சூப்பர் இம்போஸ்டு ஆன் மீ. இந்த பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸு, நான் சன்னியாசி. சன்னியாசிங்கிறது என்ன இருக்குது, அப்போ கிரகஸ்தன். சன்னியாசிங்கிறது ஒரு உபாதி, எல்லாம் உபாதி தான், ஒன்று கூட கிடையாது. அதாவது நேச்சுரலாக இருக்கிற உபாதி, சாஸ்திரத்தினால சொசைட்டினால் கற்பிக்கப்பட்ட உபாதி இல்லையா. எல்லாம் வந்து சோமனி நம்மளுடைய இமேஜினேஷனுக்கு பஞ்சமாக என்ன, கருத்து வேறுபாடுகளெல்லாம் என்னதுன்னா எல்லாம் வந்து எல்லாம் ஒருத்தனுக்கு பிடிச்ச ஒருத்தன் சொல்கிறது இன்னொருத்தனுக்கு புரிய மாட்டேங்கிறது, இன்னொருத்தன் சொல்கிறது இன்னொருத்தனுக்கு புரிய மாட்டேங்கிறது, இவனுக்கு புரியலேன்னு இவன் துக்கப்படுறான், அவன் நினைக்கிறான் இவனுக்கு புரியலேன்னு துக்கப்படுறான். கடைசியில் என்ன மிச்சம்னா
எல்லாம் கதலி ஸ்தம்பவத்து நிசாரஹா, ஒன்றும் கிடையாது. அதுதான் இங்கே சொல்கிறார். தேக இந்திரிய பிராண மன அகமாதிபிஹி அகிலைஹி உபாதிபிஹி விமுக்தம். இது எதனால் வந்தது சுவாமி இந்த உபாதின்னா, ஸ்வ அஜான க்ளுப்தைஹி, அஜானத்தினால் பிடிச்சுட்டுருக்கான் எல்லாத்தையும். அதாவது அத்வைத அகண்டாகார ரொம்ப சிம்பிள் ஞானம், ஆனால் இதுதான் இதை வந்து புரியலேம்மா. எது ரொம்ப சோ சிம்பிளோ அது அவனுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. காரணம் என்னென்னா, அதுக்கு காரணம் சாஸ்திரமே சொல்கிறது, எக்ஸ்ட்ரோவர்ட்னஸ். இந்த பாஹ்யமாகவே போய் 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 இவனுக்கு பழக்கமாக, அதனால் ஆந்தரமாக கொஞ்சம் கூட இவனுக்கு ரெஸ்ட்லெஸ் மைண்டானதுனால கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக சாஸ்திரத்தை கேட்க மாட்டான். தர்மசாஸ்திரத்தை விசாரம் பண்ணுவான், பிரம்மசாஸ்திரத்தை விசாரம் பண்ண மாட்டேம்மா, உபாசனா சாஸ்திரம் பண்ணுறேம்மா. இதுக்குள்ளேயும் நிறைய குரூப்பு, இதுக்குள்ளே வந்துவிட்டா அதுக்கு ஒரு குரூப். அவன் சொல்கிறது இவனுக்கு புரியாது, இவன் சொல்கிறது அவனுக்கு புரியாது. அதனால தானே இத்தனை ஸ்கூல் ஆஃப் தாட்ஸு. எல்லாம் கௌடபாத காரிகை படித்தா தெரியும், மாண்டூக்கிய உபநிஷத். மாயா மாத்திரமிதம் துவைத்தம் அத்வைத்தம் பரமார்த்ததா. இருக்கட்டும். அஜ்ஞான க்ளுப்தைஹி உபாதிபிஹி, எல்லாம் ஒன்றொன்றும் அன்னமயா பிராணமயா மனோமயா விஜானமயா ஆனந்தமயா எல்லாம் அதை தான் பிடிச்சின்னு உவாண்டிருக்கான். அதனால் உபாதிபி அபிமானம் வேறு, கம்பேரிசன் வேறு, உச்ச நீச்ச பாவம் வேறு. எங்கள் அத்வைதத்தில் ஏது உச்ச நீச்ச பாவம்? அதான் இதுதான் ட்ரூத், அப்சல்யூட் ரியல், பாரமார்த்திக சத்தியம். அதை சொல்கிறார் உபாதிபிகி விமுக்தம். அப்பா எவ்வளோ பெரிய ரிலீஃப். இது வந்து இதெல்லாம் விட்ட உடனே காம்ப்ளெக்ஸே இல்லை. அவன் உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், நான் தாழ்ந்தவன், அவன் உயர்ந்தவன், நாங்கள் ரெண்டு பேரும் ஈக்குவல், ஒன்றும் கிடையாது. எல்லாம் அஜான கல்பித்தம் பிரமா பிராந்தி சாஸ்திரம் சொல்லுது. ஆத்மானம் அகண்டரூபம், யாரும் கிடையாது. ஒருத்தர் ஒரு மகாத்மா கிட்ட போய் கேட்டார் ஒருத்தர், ஹவு டு ட்ரீட் அதர்ஸ் அப்படின்னார். அவர் சொன்னார், தேர் இஸ் நோ அதர்ஸ். முடிஞ்சு போச்சு பாடம். அதர்ஸ் இருந்தால் அதுதானே விவகார திருஷ்டி. விவகாரத்தில் வேணால் தர்மசாஸ்திரம் சொல்லலாம், ஆனால் பாரமார்த்திக திருஷ்டியில் என்னத்தை சொல்கிறது? ஆத்மானம் அகண்டரூபம் பூர்ணம் அவலோகயேத், பூர்ணம் அவலோகயேத். அதை கவனிங்கிறார். இதை நினைக்காதே, ஓம் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸு, உள்ளுக்குள்ளே இருக்கிற ஏகப்பட்ட சைக்கலாஜிக்கல் மேட்டர்ஸ், இன்னொருத்தனோடது ஒன்னோடது, இது எப்போ ஞாபகம் வச்சுக்கணும். என்னை பார்க்குற போதே இன்னொருத்தனையும் நெகேட் பண்ணணும். என்னோட இண்டிவிஜுவாலிட்டியை நெகேட் பண்ணுற போதே ஐ ஆம் ரிமூவிங் ஆல் இண்டிவிஜுவாலிட்டி சைமல்டேனியஸ்லி. அதுதான் புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன இருதுன்னா, பூர்ணம், பூர்ணம்னா நிறைவு. இதெல்லாம் பார்த்தா குறைவு தான், குறைவெல்லாம் நிறைவில் குறைவு கற்பிக்கப்பட்டிருக்கிறது. அஜான க்ளுப்தை கற்பிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு உதாரணம் சொல்கிறார், மகாகாசம் இவ திருஷ்டாந்தம். எப்படி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற மகாகாசம். மகாகாசம்னா என்ன? ஆஹா, மகாகாசம்னா அல்பாகாசம்னு ஒன்று இருக்கணும் தான் அர்த்தம் ஆறுது. அல்பாகாஷா மகாகாஷா, அதாவது பரிச்சின்னா ஆகாஷா அபரிச்சின்னா ஆகாஷா. ஆகாஷான்னா என்ன அர்த்தம்? ஸ்பேஸ். ஸ்பேஸில் வந்து எக்ஸ்டர்னல், வெளியில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து அன்லிமிட்டட். இந்த பில்டிங்குள்ளே இருக்கிறது என்னது? லிமிட்டட்.
பில்டிங் லிமிட்டடா, பில்டிங்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் லிமிட்டடா? என்ன சொல்லுவோம் நம்ம? அங்கே லிமிட்டட் ஸ்பேஸ் தான் இருக்குமோ? லிமிட்டட் ஸ்பேஸ் தான் இருக்கு. ஸ்பேஸை எப்படிப்பா லிமிட் பண்ண முடியும்? நீ லிமிட் பண்ணிவிட்டு லிமிட்டட் ஸ்பேஸு நீ சொல்லின்னு இருக்க, ஸ்பேஸை எங்கேயா லிமிட் பண்ண முடியுமா? அங்கே இடம் கம்மியாக இருக்குது. தமிழில் சொல்கிறேன், இடம் கம்மியாக இருக்குதுன்னு இல்லை, இடத்தை நீ கம்மி பண்ணிவிட்டு இடம் கம்மியாக இருக்குது, இடம் புரிஷாக இருக்குது நீ சொல்லின்னு இருக்க. இடத்துல தான் நீ சின்னது பெருசே இருக்கு. அல்பமும் பெருசும் நீ அங்கே லாட் ஆஃப் ஸ்பேஸ், லிமிட்டட் ஸ்பேஸ் அப்படிங்கிறதெல்லாம் நீ சொல்லின்னு இருக்க. யூ லிமிட்டட் பில்டிங். நீ வந்து செவுத்தை கட்டிவிட்டு செங்கலை வச்சுவிட்டு எல்லாத்தையும் வச்சுவிட்டு நீ ஆகாசத்தை லிமிட் பண்ணிவிட்டு, ஆனால் நீ என்ன சொல்கிற, லிமிட்டட் ஸ்பேஸு லாட் ஆஃப் ஸ்பேஸ்ன்னு சொல்லின்னு இருக்க. கொஞ்சம் திங்க் பண்ணிப்பார், புத்தியை தீட்டு, அப்போ தான் தெரியும்னா. அதனால தான் கைவல்ல நவநியத்தில் சொன்னார், சுவரிடை வெளிப்போல் யான் என் ஸ்வரூப சுபாவம் ஆனேன். இப்போ இந்த செவுத்துக்குள்ளே ஸ்பேஸ் இருக்கா இல்லையான்னா? இருக்குது. செவுத்துக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு செவுத்தை வெட்டணுமா புத்தி போருமானா? செவுத்துக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு புத்தி போரும், எனக்கு வெட்டணும். வெட்டினதுனால ஸ்பேஸை நீ கண்ணையாலே பார்க்க போகிற? சாஸ்திரப்படி ஸ்பேஸ் வந்து இந்திரிய விஷயம் இல்லது, அது சாட்சி பிரத்யக்ஷம். ஆகாசமும் பிரகாசமும் சாட்சி பிரத்யக்ஷம், டைரக்ட் பர்செப்ஷன் கிடையாது, சென்ஸ் பர்செப்ஷன் இல்லை. ஆஹா, மகாகாசம் இவ எங்கும் ஸ்பேஸ். நீங்கள் ஒரு மலை மேலே உட்கார்ந்துண்டு இல்லை ஒரு கடற்கரையில் உட்கார்ந்துண்டு ஸ்பேஸை பார்த்தா நமக்கு எப்படி இருக்குது, மனசில் என்ன ஃபீலிங் இருக்குது, அது இப்போவே புரிஞ்சுக்கலாம். அதுக்காக அங்கே போகணுன்னு அவசியம் கிடையாது. அது மாதிரி நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த சிதாகாசம் இருக்கு. சிதாகாசத்தில் தான் இந்த என்னது ஜடாத்மகமான இந்த இண்டிவிஜுவாலிட்டி மாட்டின்னு முழிக்கிறது. இது என்னமோ ரியல்னு நம்ம நினச்சிட்டு விவகாரம் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். இதோட ட்ரூத்தே தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த உடம்பு மனசே இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உடம்பு விடுங்க, மனசு இருந்ததா இல்லையாங்கிறது வேறு விஷயம். உடம்பே இல்லைன்னு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த உடம்பு போக போகிறது, இதுக்குள்ளே என்ன அபிமானம்! இது இந்த உடம்பு என்றைக்கும் போயிடும். என்றும் அழியும் இக்காயம், இத்தை ஏதுக்கு மெய்யென்று இருந்தீர் உலகீர். என்றும் அழியும் இக்காயம், என்றைக்கு வேணுமானாலும் இந்த உடம்பு செத்து போயிடும். இதை போய் மெய் மெய்ன்னு நினச்சிட்டு இதை ரொம்ப எல்லாத்தையும் பண்ணிட்டு உட்காண்ட்ருக்கீங்களே. ஒன்றும் அறியாத நீரோ எமன் ஓலை வந்தால் சொல்ல உத்தரம் உண்டோ? கிளம்புற போது அழப்படாதே, ஐயோ நான் இன்னும் நிறைய வேலையெல்லாம் வச்சுருக்கேன், கிளம்பணுமே முடியாது, இப்போ வர முடியாது அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. வா வா போகலாம், முடிஞ்சு போயிடுது. உண்டோ நம்மை போல வஞ்சர் மலம் ஊறி ததும்பும் உடலை மெய்யென்று கொண்டோ பிழைப்பது இங்கு? ஐயோ, அருள் கோலத்தை மெய்யென்று கொள்ள வேண்டாவோ. தாய்மான் ஒரு பாடுதல் பாடல் இதெல்லாம் ஆனந்த கிளிப்பில் இருக்குது. ஆக ஏக்கம் விமுக்தம், இதிலிருந்து விடுபட்ட எப்போவுமே நித்தியமுக்தா, ஆத்மா நித்தியமுக்தா, பத்தா இவ பவதி. அத்வைத சித்தாந்தப்படி பத்தா இவ, பத்தா பத்தம், பந்தம் வந்து சத்தியம் கிடையாது, பந்தம் வந்து அஞ்ஞான கல்பிதம். அதனால் ஞானம் வந்தாச்சுன்னா இருட்டு நீக்கிறதுக்கு எப்படி வெளிச்சமோ அது மாதிரி ஞானம் வந்தாச்சுன்னா அடுத்த நிமிஷத்துக்கு வேலை இல்லை. ஆக மகாகாசமிவ அவலோகையே, உன்னை வந்து அன்லிமிட்டடாக நினைக்காதே, அன்லிமிட்டடாக ஃபுல் புரிஞ்சுக்கோ. நீ மாத்திரம் இல்லை, எல்லாரும் உண்மையிலே கிடையாது, பேதமே கிடையாது. தெர் இஸ் நோ இண்டிவிஜுவல்ஸ் அட் ஆல். ஸோ மெனி இண்டிவிஜுவல்ஸ் ஆர் தேர்னா, ஸோ மெனி இண்டிவிஜுவல்ஸ் ஆர் யுவ ரியல்ங்கிறது உன்னுடைய இக்னரன்ஸ். தெர் இஸ் நோ ஸோ மெனி இண்டிவிஜுவல்ஸ், ஒன்லி ஒன் பியூ, ஒன்லி நான் டியூயல் அன்லிமிட்டட் பியூர் கான்ஷியஸ்னஸ் ஈஸ் அப்சல்யூட் ரியல். அதுதான் இங்கே விஷயம். ஆஹ, பூர்ணம் மகாகாசமிவ பூர்ணம் அவலோகயேத், அந்த மகாகாசத்தை போல
இந்த பூர்ணத்தை அவலோகயத்தின் அர்த்தம், அதை ஃபோக்கஸ் பண்ணு, இண்டிவிஜுவாலிட்டிஸை ஃபோக்கஸ் பண்ணாதே. இண்டிவிஜுவாலிட்டிஸை ஃபோக்கஸ் பண்ணினியானா சம்சாரி. அதுதான் அடுத்த ஸ்லோகம். அதையே விளக்கி சொல்கிறார் மகாகாசம் இவன் சொன்னதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறார். ஷகுசூலசூச்சீமுக்கியைகனமுபாதிஷத்தைர்விமுக்தமேகம் தவிர சுத்தம் பரமஹமாதிவிமுக்தமேகமேவ. கட கதன்னு போட்டிருக்க. கடகலச குசூல சூச்சி முக்கியை ககனமுபாதிஷதைர் விமுக்தமேகம் பவதி ந விவிதம் ததைவ சுத்தம் பரமஹமாதி விமுக்தமேகமேவ. விவிதம் நபவதி, விவிதம் நபவதி, அகம் அகமாதி விமுக்தம் ஏகம் பரமேவ சுத்தம் பரமேவ அப்படிங்கிறது. அதாவது இந்த வேற்றுமைங்கிறதே கிடையாது. துவைத்தம் பேதம் எல்லாம் மாயா, அஜ்ஞான அஜான க்ளுப்தா பேதா அஜான க்ளுப்தா. க்ளுப்தான்னு என்ன? அறியாமையினால் பிடிச்சுன்னு அர்த்தம். க்ளுப்தான்னு சொன்னால் பிடிச்சுன்னு அஜானத்தினால பிடிச்சுன்னு. ஞானம் கிளியராக இருந்ததுன்னா பிடிச்சிப்பானான்னு கீதையில் பகவான் சொல்கிறார் இல்லையா? அஜானே நாவிருத்தம் ஜானம் தே நமுஹியந்தி ஜந்தவா ஜானே நத்து தத்ஞானம் ஏஷாம் நாசிதமாத்மனஹ தேஷாம் ஆதித்யவஜ்ஞானம் பிரகாஷயதி தத்பரம் தத்புத்தயஸ்ததாத்மானஹ தன்னிஷ்டாஸ்தத்பராயணாஹ கச்சந்த்ய புனராவிருத்திம் ஞான நிர்தூத கல்மஷாஹ. என்ன அழகாக சொல்கிறார் ஆதி பகவான் கீதையில். அதே மாதிரி இங்கே என்ன சொல்கிறார்? இந்த ஸ்பேஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிறார். ஸ்பேஸ்னா என்னங்கிறத பற்றி சொல்கிறார். கட குடத்துக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ், கலச இன்னொன்று வச்சுங்களேன் கலசத்துக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ். கட்டம்னா கலசம்னா, கடம்னா கொஞ்சம் பெருசு, கலசம்னா சின்னது, அப்படி வச்சுக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, கலசம்னாலும் சரி கடம்னாலும் சரி சாதாரணமாக ஒன்று தான் சொல்லுவோம். கலசாபிஷேகம் அப்படி தான் சொல்கிற வழக்கம். கலசத்துக்கு அபிஷேகம் பண்ணுறோம், கலசத்துக்கு அந்த விமான கலசத்துக்கு அபிஷேகம் பண்ணுறான். கலசத்துக்குள்ளேயும் ஆகாசம் இருக்குது, அதுக்குள்ளே ஏதோ தானியங்களை போட்டு வச்சுருக்கோம். ஆக கட கலச, சாதாரணமாக இருக்கிற குடம், கோயிலில் பூஜையில் வச்சுருக்கிறத கலசம் அப்படின்னு சாதாரணமாக ஒரு வியவஸ்தை அப்படி பேர் வச்சுருக்கு. ஏன்னா எல்லாத்துக்கும் என்னென்னா அஞ்சு லிட்டர் பத்து லிட்டரோ இல்லாட்டி ரெண்டு லிட்டரோ ஒரு லிட்டரோ பிடிக்கிற சொம்போ கலசமோ இது பாத்திரம். குசூல, குசூலம்னா தானிய ராசி. தானிய ராசின்னு சொன்னால் இங்கே இது ஒரு எக்ஸாம்பிளை பாருங்கள். நிறைய குமிச்சு வச்சுருக்கான், நெல் குமிச்சு வச்சுருக்கான். எதுக்குள்ளே இருக்குது நெல்? ஆகாசத்தில் தானே நெல் இருக்குது. ஆஹா, அதை சொல்கிற. ஆஹா, குசூலகான்னா தானிய ராசி. அப்புறம் சூச்சி முக்கியைஹி, சூச்சின்னா ஊசி, ஊசிக்குள்ளேயும் ஓட்டை இருக்குது, அங்கேயும் ஸ்பேஸ் இருக்குது. சூச்சி முக்கியைஹி, அதே மாதிரி முக்கியங்கிறதுனால முக்கியைஹின்னா கிணறுலாம் எடுத்துக்கோங்கிறார். முக்கிய பதேன கூபாதி பரிக்கிரகா உபாதி சதைஹின்னு விட்டார். நூற்றுக்கணக்கான உபாதி இதிலே இருக்குது. உபாதி சதைஹி ககனம் உபாதி சதைஹி ஏகம் ககனம் உபாதிஷதைஹி விமுக்தம். எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் லைன்,
கடகலஷ குசூல சூச்சி முக்கியை உபாதிஷதை ஏகம் ககனம் விமுக்தம் அஸ்தி, விடுபட்டதாக இருக்கிறது. ககனம்னா ஸ்பேஸ், ஆகாசம், எல்லாத்துலேயும் விடுபட்டதாக இருக்கு. ஒரே ஆகாசங்கிறார், ஆகாசம் வந்து பல ஆகாசம் கிடையாது. ஏக்கம் அத்வைத்தம் ஆகாசம். ஆனால் நம்ம அதை ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறதுனால இந்த ஸ்பேஸ் வந்து ஜடாகாசம். நம்ம ஆப்ஜெக்டிஃபை பண்ணாமல் நம்மளுடைய ஒரிஜினல் நேச்சராக இருக்கிறதுனால அது சிதாகாசம், சிதம்பரம்னு பேர் அதுக்கு. சிதம்பரம்னாலும் சிதாகாசம்னாலும் ஒன்று தான். அங்கே சிதம்பரத்தில் வந்து அந்த ஆகாச தத்துவத்துக்கு பூஜை பண்ணுறது எதுக்குன்னா, சிதாகாசத்தை தியானம் பண்ணுறதுக்காக தான் ஜடாகாசத்துக்கு அங்கே பூஜை பண்ணுறாங்க. சிதம்பர ரகசியம்ங்கிறது ஒரு டெக்ஸ்ட் புக்கு, நிறைய பேருக்கு தெரியாது. அங்கே சிதம்பர ரகசியம் புஸ்தகம் இருக்கா இல்லையா, ஏடுச்சோடி இருக்கா இல்லையான்னு தெரியாது. சிதம்பர ரகசியம்ங்கிறது ஒரு சாஸ்திர புஸ்தகம். அந்த சிதம்பர ரகசியத்தில் இருக்கிறபடி தான் அங்கே பூஜா கிரமங்கள், அந்த தத்துவ விஷயங்கள்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அந்த நடராஜருடைய சபையே எல்லாம் சாஸ்திரோக்தமாக ஷடாதார பிரதிஷ்டான்னு பேர். அது மாதிரி கேரளாவில் நிறைய கோயில்கள் இருக்கு, அதுக்கு பேரே ஷடாதார பிரதிஷ்டா. கீழே நிறைய பாகம் இருக்கும், மேலே கீழே இருந்து அதை கட்டிண்டு வரதே ஒரு பெரிய வேலை. ஆனால் அதெல்லாம் இப்போ இங்கே பேசலை. அங்கே எப்படி எதோ அந்த சிதா, இந்த ஆகாசத்துக்கும் இந்த ஆகாசத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, இது இனர்ட் மேட்டர் ஈதர், இங்கிலீஷில் அதுக்கு இன்னொரு பேர் EITHER, ஈதர்னு சொல்கிறது உண்டு. ஸ்கைன்னு சொல்கிறோம், ஸ்கைன்னு சொன்னால் அது மேலே, ஸ்பேஸ்னு சொன்னால் இடைவெளி. இப்போ நமக்கு ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கிற கேப்பை வச்சுன்னு இது பண்ணுறோம், இதுதான் சாட்சி பிரத்யட்சம்னு பேர். லைட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகி பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து பிரகாசத்தை ஐ பார்க்குறது இல்லையா, கலர் மாத்திரம்தான் ஐக்கு தெரியும். அதில் சாஸ்திரம், தர்க்கசாஸ்திரம் ரொம்ப டீப்பாக அதை பற்றி திங்க் பண்ணி சொல்கிறது. இது சாட்சி பிரத்யக்ஷம், அதாவது ஒரு இதை வச்சுன்னு எங்கள் செவர் தான் எனக்கு தெரியுறதே தவிர ஸ்பேஸ் தெரியறதா கேட்டால் தெரியலேன்னு சொல்லணும். ஸ்பேஸ் வந்து அது மனசுக்கு தெரியறது, இந்திரியத்துக்கு இல்லை, மைண்டுக்கு தெரியறது. லைட் அண்ட் ஸ்பேஸ் மைண்டுக்கு தெரியறது, சென்ஸுக்கு இல்லை, அக்கார்டிங் டு தர்க்கசாஸ்திரம். அதெல்லாம் வேறு விஷயம். இருந்தாலும் விமுக்தம், ஏகம் ககனம் உபாதிஷதைஹி விமுக்தம் ததாய் ததைவ, அப்படியே. அப்படியே சுத்தம், சுத்தம் பரம் ஏக்கம் சைத்தன்யம் போட்டுக்கணும் நம்ம, இதில் போடலை. ஆஹா, சிதாகாசம், சிதாகாசமபி விமுக்தமேவ, விமுக்தமேவ ததைவங்கிறது அப்படியே, ரெண்டு ஏவ இருக்குது, ததைவ ஏக்கமேவன்னு இருக்குது, ரெண்டு ஏவ இருக்குது. அப்போ எப்படி புரிஞ்சுக்கணும், அப்படியே அப்படியே தான். சுத்தம் பரம், பரம் சுத்தம், சிதாகாசம் சுத்தமான அந்த மேலான பரம்பொருள். ஏக்கம் சுத்தம், ஏக்கம்னா இங்கே அத்வைத்தம்னு அர்த்தம். ஏக்கம்னா ஏக்கம்னே எடுத்துக்கப்படாது, ஏக்கம்னாலே துவேன்னு ரெண்டு உட்கார்ந்துருக்குன்னு அர்த்தமாயிடும். ஏக்கம்ங்கிற பதத்தை யூஸ் பண்ணினாலே துவயம்ங்கிறது உட்கார்ந்துருக்கு, ஆகையினால தான் நம்ம ந துவைத்தம்னு சொல்லிவிடுறோம். அத்வைத்தம்ங்கிற பதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவதாக ஒன்று இல்லை அப்படின்னா ஒன்றான்னு கேட்கப்படாது. சூன்யரகிதம், அது வந்து சூன்யமும் இல்லை, நத்திங்னஸ்ஸும் கிடையாது. நத்திங்னஸ்ஸுங்கிறதும் தப்பு. ஆகையினால் என்னென்னா, அது பியூர் எக்ஸிஸ்டன்ஸ், பியூர் கான்ஷியஸ்னஸ், பியூர் ஆனந்தா, அதுதான் சச்சிதானந்தம்னு சொல்கிறோம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாமே புரியலே புரியலேன்னா, நீ எஃபர்ட்டே போடாமல் உனக்கு அதில் சோம்பேறித்தனம். நிறைய பேருக்கு இந்த விஷயத்தில் சோம்பேறித்தனம் வந்துடும், என்னெல்லாமோ பண்ணுவான் இதில் சோம்பேறி ஆகிடுவான். அதுக்கு தான் அனுகிரகம் வேணும். பகூனாம் ஜென்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியத்தே,
அநேக ஜென்ம சம்சித்தா தத்தோயாதி பராங்கதிம் எதத் மனுஷ்யாணாம் சஹஸ்ரேஷு கஷ்டித் யததி சித்தயே எததாமபி சித்தானாம் கஷ்டின் மாம் வேத்தி தத்துவதா தியாகேன ஏகே அமிர்தத்வமானசுஹு. ஆஹ, சுத்தம் பரம் ஏக்கம், ஏக்கம் பரம் சுத்தம் சிதாகாசம் நம்ம போட்டுக்கலாம் நம்ம சௌரியத்துக்காக. சைத்தன்யம் அகமாதி விமுக்தமே, அகமாதி விமுக்தமேவ. இந்த அகமாதின்னு அர்த்தம் இண்டிவிஜுவாலிட்டி அண்ட் எக்ஸட்ரா, இண்டிவிஜுவாலிட்டி எக்ஸட்ரா, அதுலேருந்து விடுபட்டது தான். விவிதம் நபவதி, விதவிதமாக வேறு வேறையாக கிடையாது. ஜீவபேதம்ங்கிறது மித்யா. தேகபேதா ஜீவபேதா சமஸ்தம் ஸ்வப்ன பிரபஞ்சவத் மித்யா. அதுதான் தாத்பரியம் இந்த ஸ்லோகத்தில், அதுதான் விஷயம். ஆக நீங்கள் சுத்தம் பிரம்ம போட்டாலும் சரி, சிதாகாசம்னு போட்டாலும் சரி, எப்படி வேணாலும் இது பண்ணிக்கலாம் ஸ்லோகத்தில். அடுத்த ஸ்லோகம், ப்ரஹ்மாத்யாஸ்தம்ப பர்யந்தாஹ மிருஷம மிருஷா மாத்ரா உபாதயஹ தத பூர்ணம் ஸ்வமாத்மானம் பஶ்யேதேகாத்மனா ஸ்திதம். ப்ரஹ்மாத்யாஸ்தம்ப பர்யந்தாஹ மிருஷா மாத்ரா உபாதயஹ தத பூர்ணம் ஸ்வமாத்மானம் பஶ்யேதேகாத்மனா ஸ்திதம். பிரம்மாத்யாஹ ஸ்தம்ப பர்யந்தாஹ, பிரம்மாதி முதல், பிரம்மதேவன் முதல்னு அர்த்தம். பிரம்மலோகத்தில் இருக்கிற ஹிரண்ய கர்ப்பன் பிரம்மதேவனில் இருந்து ஸ்தம்ப, ஸ்தம்பன்னா புல்லு. இந்த இடத்துல ஸ்தம்ப சப்தத்துக்கு ஸ்தம்பகான்னா வேறு, ஸ்தம்பகான்னா வேறு. ஆபஸ்தம்பா, ஆபஸ்தம்பகாங்கிறதுக்கு அர்த்தம் வேறு. ஆபத்தை ஸ்தம்பம் பண்ணிவிட்டாம்மா, ஸ்தம்பா நிறுத்திவிட்டாம்பா, என்னெல்லாமோ கதை சொல்லுவா. இப்படி கோடு போட்டாரும்பா சாப்பிட்றத. ஆஹ, ஸ்தம்பா அணுஹு, ஸ்தம்பகானா அணுதமஹா ஜந்துஹுங்கிறார். அணுதமஹா ஜந்துஹு ச பர்யந்தாஹ, அதாவது பூச்சி புழு வரைக்கும் பிரம்மதேவன்லேருந்து எல்லாமே உபாதயா, ஸ்தம்ப பர்யந்தாஹ உபாதயா மிருஷா மாத்ராஹ. மிருஷா மாத்ரான்னு அர்த்தம் பொய் மாத்திரமே, பொய் தான் பொய் தான் பொய் தான். பொய்னா என்ன அர்த்தம்னா, இங்கே ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். இந்த மித்யா சப்தம் வந்து ஆதிசங்கரர் பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகாவில் சொல்கிறார், கிம் மித்யா. ஏன்னா இந்த மித்யாங்கிற சப்தம் வந்து பல முறை சொல்லியிருக்கேன், இது அவ்யய சப்தம். இது வந்து ஆகாராந்த ஸ்திரீலிங்கா மித்யா சப்தகெல்லாம் சொல்லிடக்கூடாது, இன்டிக்ளைனபிள் வேர்டு. ஆ, இது அவ்யய சப்தம். ஆ, இந்த மித்யா, மித்யா சொன்னால் என்ன அர்த்தம்னா, எத் வித்யா நாஷ்யம் தன் மித்யாங்கிறார். அறிவால் அழிக்கப்படுவது எதுவோ அதுக்கு பேர் மித்யான்னு பேர். அதுக்கு நம்ம இன்னும் நிறைய சொல்லுவோம் மித்யா. ஏன்னா அசத்தியம்னு சொல்ல மாட்டோம், பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா தான் சொல்கிறோம், ஜெகத் அசத்தியம் சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம்னா, அசத்தாக இருந்தால் புலப்படாது, சத்தாக இருந்தால் அறிவால் நீக்க முடியாது. அறிவால் நீக்க முடியறதுனால அது சத்து இல்லை, புலப்படுறதுனால அது அசத்து இல்லை. அதனால் சதசத்யாம் அனிர்வச்சனீயத்துவம் மித்யாத்வம் அப்படின்னு மித்யைக்கு டெஃபினேஷன். சதசத்யாம் அது சத்துன்னு சொல்ல முடியாது, அசத்துன்னு சொல்ல முடியாது, ஆனால் மதிக்கப்பட வேண்டியது இல்லாது, இக்னோர் இட், அதுக்கு ரியாலிட்டி கொடுக்காது.
சதசத்யாம் அனு சச்சேத் சச்சேத் ந நிவர்த்தேத அசச்சேத் ந பிரதீயேத பிரதீயமானத்வாத் ந அசத் ஞான பாத்தியத்வாத் ந சத் தஸ்மாத் சதசத்யாம் அனிர்வச்சனீயத்வம் மித்யாத்வம். இங்கே மிருஷா போட்டிருக்கார். மிருஷான்னா மித்யாதான். இந்த பாகவதத்தில் முதல்ல ஒரு ஸ்லோகம் வருது, அந்த ஸ்லோகத்தையே இப்போ மாற்றிவிட்டான். ஜன்மாத்திய யதோன்வயாதி தரதாஸ்வபிஜஸ்வராட் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவயே முஹ்யந்தி யத் சூரய தேஜோ வாரிமிருதாம் யதா விநிமயோ யத்ரத்ர சர்கோ மிருஷா. மிருஷான் இருக்கு, எத்திரத்ர சர்க்கோ மிருஷா. த்ரிசர்க்கா மிருஷா, இந்த இந்த படைப்பே மித்யான்னு சொல்கிறது இந்த வாக்கியம். அத்வைத சித்தாந்தத்தை சொல்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் த்ரிசர்க்கோ மிருஷா அப்படின்னு இருக்கா அமிருஷான்னு விட்டான். அதுவும் சத்தியம். அப்போ எந்தது சத்திய சத்தியம் பரம் தீமஹின்னு சொல்லணும். எத்திரத்ர சர்க்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்தியம் பரம் தீமஹி. இந்த ஸ்லோகத்தையே வந்து சமஸ்த சாஸ்திரத்தோட சாரம் அப்படி உட்கார்ந்துருக்கு இந்த ஸ்லோகத்தில். இது எல்லாம் இருக்குது. தடஸ்த லக்ஷணம், ஸ்வரூப லக்ஷணம், சகுணம், நிர்குணம். இது வந்து இது வந்து முதல் ஸ்லோகம் பாகவதத்தில், முக்கியமான முதல் ஸ்லோகம். அங்கே மிருஷாங்கிற பதம் இருக்குது. அந்த மிருஷாங்கிற பதம் அத்வைத சித்தாந்தப்படி பொய் தான். இப்போ பொய்னா என்ன அர்த்தம்? அதாவது பாரமார்த்திக திருஷ்டியாக அசத்து, வியாபாரிக திருஷ்டியாக சத்து, அப்படி சொல்ல வேண்டியிருக்கு. அதை வந்து என்ன பண்ணிவிட்டான்னா, அந்த த்ரிசர்கோன்னு உட்கார்ந்துருக்கா இவன் பண்டிதன், சம்ஸ்கிருத பண்டிதர். அதனால் என்ன பண்ணிவிட்டார்? அவங்க சித்தாந்தத்துக்கு இது விரோதம். அதனால் என்ன பண்ணிட்டார்? அவரே வந்து சொல்கிறார். அதனால் என்ன பண்ண, அமிருஷான்னு அர்த்தம் பண்ணிக்கணும். மிருஷான்னு சில பேர் சொல்கிறதெல்லாம் தப்புங்கிறார் அவர். இந்த மிருஷா சப்தம் வந்ததுனால சொல்கிறேன் நான். மிருஷாங்கிறது மித்யாவுக்கு இன்னொரு பரியாய பதம், சினானிமஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இன்னொரு வேர்டு, அவ்வளோதான். மிருஷா மாத்ரா, மிருஷா மாத்ராஹ அப்படின்னா என்ன அர்த்தம்? அது உண்மை இல்லை, அறிவின் கோணத்தில் உண்மை இல்லை அப்படி போடணும். ததஹா விமர்சியமானே அதிலிருந்து நாம் அதற்கு வேறாக இருக்கக்கூடிய ஸ்வம் ஆத்மானம் ஏகாத்மனாஸ்திதம் பூர்ணம் ஸ்வம் ஆத்மானம் பஷ்யேத், அதுக்கு அப்பால் அப்படின்னு அர்த்தம். ததஹா விமர்சியமானே, அதிலிருந்து அப்படின்னு அர்த்தம். அதிலிருந்து பிரித்து, இந்த உபாதியை பிரித்து, இந்த உடம்பில் இருக்கும்போதே, இந்த உடம்பு நன்னாக இருக்கும்போதே, இந்த இது நான் இல்லைங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. நாகம் என்னது? நபோ மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம் நச்ச ஸ்ரோத்ர ஜிஹ்வே நச்ச கிராண நேத்ரே நச்ச வியோம பூமிர் ந தேஜோ ந வாயு சிதானந்த ரூப சிவோஹம் சிவோஹம். புரிஞ்சுக்கோப்பா. அதனால் பூர்ணம் ஸ்வம் ஆத்மானம், பூர்ணமான தன்னுடைய ஆத்மா ஸ்வரூபத்தை, ஏதோ பிரம்மன் அவர் தான் பூர்ணன், நான் அல்பன், இந்த பக்தி எல்லாம் முதலே பண்ணியாச்சு, போரும் நிறுத்திக்கோ. கடவுள் நிறைவானவர், நான் குறைவானவன், அதெல்லாம் விட்டுரு. அவர்கிட்ட இருக்கிற அகங்காரத்தையும் தூக்கி ஏறி, உங்கள்கிட்ட இருக்கிற அகங்காரத்தையும் தூக்கி ஏறி. அவருக்கு அகம் ஈஸ்வரஹாங்கிற அகங்காரம், உனக்கு அகம் ஜீவஹா பக்தஹாங்கிற அகங்காரம். அவருக்கு அகங்காரம் இல்லை, ஹீ ஹேண்டில் ஹிஸ் அகங்காரம். ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன், அவர் ஜானி. அதே மாதிரி நீயும் ஜானியாயிரு. ஈஸ்வரன் எப்படி ஜானியாக இருக்காரோ, ஈஸ்வரன் எப்படி அகங்காரம் சத்தியம் இல்லைங்கிற ஞானத்தோடு இருக்காரோ, அதே மாதிரி நான் ஜீவன் இல்லைங்கிற ஞானத்தோட நீ இரு. ஈஸ்வரனுக்கும் எனக்கும் ஒரே வஸ்து தான் ஆதாரம். ஈஸ்வரனாவது ஜீவனாவது பிரம்மைவ சத்தியம் அப்படிங்கிறதான் தாத்பரியம். ஏகாத்மனாஸ்திதம் ஸ்வம் பூர்ணம் ஆத்மானம் பஷ்யேத், அதை ஃபோக்கஸ் பண்ணு. இந்த இண்டிவிஜுவாலிட்டிஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாதே,
கவனிக்காதே. அதை எவ்வளோ தூரம் கவனிக்கிறியோ அவ்வளோ தூரம் பேத புத்தி சம்சாரம் வரும். ஆகையெல்லாம் உன் மைண்டு இது இந்த விருத்தி டாமினேட் பண்ணட்டும், இந்த விருத்தி ஓவர் பவர் பண்ணட்டும், இந்த அகண்டாக்கார விருத்தி அத்வைதாக்கார விருத்தி ஓவர் பவர் பண்ணட்டும், பிரபலமாகட்டும், இந்த இண்டிவிஜுவாலிட்டி விருத்தியெல்லாம் ரொம்ப துர்பலமாகட்டும் அப்படின்னு அர்த்தம். அடுத்த ஸ்லோகம், எத்திரபிராந்தியா கல்பிதம் யத் விவேகே தத்தன்மாத்திரம் நைவ தஸ்மாத் விபின்னம் பிராந்தேர் நாஷே பிராந்தி திருஷ்டா ஹி தத்துவம் ரஜ்ஜுஸ்தஸ்மாத் விஸ்வமாத்மஸ்வரூபம் யத்ர பிராந்த்யா கல்பிதம் யத் விவேகே தத்தன்மாத்திரம் நைவ தஸ்மாத் விபின்னம் பிராந்தேர் நாஷே பிராந்தி திருஷ்டா ஹி தத்துவம் ரஜ்ஜுஸ்தஸ்மாத் விஸ்வமாத்மஸ்வரூபம். எத்ர பிராந்த்யா கல்பிதம் யத் விவேகே தத்து தன்மாத்திரம் நைவ தஸ்மாத் விபின்னம். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார். எத்தனைன்னா எந்த ஒரு பொருளில், எஸ்மின் அதிஷ்டானேன்னு அர்த்தம். எஸ்மின் அதிஷ்டானே ஏதோ ஒரு ஆதாரப்பொருள் இருக்குது. அதுக்கு உதாரணம் சொல்ல போகிறார். பிராந்த்யா கல்பிதம், அறியாமையினால் கற்பிக்கப்பட்டிருக்கு, பிராந்தியினால் பிரமையினால் கற்பிக்கப்பட்டிருக்கு. யத் விவேகே, எதை விவேகம் செய்தால் தத்து தன்மாத்திரம், அது அதன் மாத்திரமாக தான் இருக்கும். எந்த ஒரு பொருளையும் அதனுடைய மூலப்பொருளை பார்த்தேயான அந்த மூலப்பொருளில் இந்த பொருளெல்லாம் கற்பிக்கப்பட்டிருக்குன்னு உனக்கு தெரியுங்கிறார். ஜென்ரலாக சொல்லிவிடுறார். ஒரு ஒரு பொருளையும் மூலப்பொருளை போனேயான மூலப்பொருள் மீது இதெல்லாம் தோற்றமாக இருக்கிறது அப்படிங்கிறார். எத்திர பிராந்தியா கல்பித்தம் விவேகே, பிராந்தியா கல்பித்தம் விவேகே தன்மாத்திரம் பவதி. பிராந்தியினால் கற்பிக்கப்பட்டது விவேகம் பண்ணினா, விவிச்ச ஜானாதி சேத், நீ நன்றாக பகுத்தறிவாயே ஆனால் அதனுடைய உண்மை மாத்திரமே விளங்கும். அந்த உண்மைக்கு வேறாக எதுவும் இருக்க முடியாது. தஸ்மாத் விபின்னம் நைவ, அதுக்கு வேறானது ஒன்றும் இல்லை. பின்னமாக இருப்பது ஒன்றும் கிடையாது. பிராந்தி திருஷ்ட அஹிதத்துவம், அதாவது இங்கே கயிற்றில் பாம்பு சொல்கிறார். கயிறில் உனக்கு ஏதோ பிரமையினால் தோன்றின அஹிதத்துவம், அஹிதத்துவம்னா பாம்புத்தன்மை, பாம்புத்தன்மை. பிராந்தி திருஷ்ட அஹிதத்துவம், பிராந்தியினால், பிராந்தினா ஞாபகம் வச்சுக்கணும், அறியாமையினால் செமி டார்க்னஸ்னால் தெரிஞ்ச அஹிதத்துவம். பிராந்தேகே நாஷே, பிராந்தி அழிஞ்ச உடனே, பிராந்தின்னா இங்கே சம்ஸ்கிருதத்தில் பிராந்தின்னா அறியாமை, குழப்பம், மோகா அப்படின்லாம் அர்த்தம். ரஜ்ஜுஹு பிராந்தேகே நாஷே ரஜ்ஜுஹு, ரஜ்ஜுஹு ஏவ பவதி. தஸ்மாத் ஹேதோ, அந்த காரணத்தினால் நம்ம என்ன பண்ணணும், விஸ்வம் ஆத்மஸ்வரூபம் ஏவ, இந்த பிரபஞ்சம் ஆத்மஸ்வரூபந்தான். கயிறு தான் பாம்பாக தெரிஞ்சுது, கயிறு கண்ணியமாக பாம்புன்னு ஒரு பதார்த்தம் இல்லவே இல்லை. பிரம்மந்தான் இந்த ஜகத்தாக தெரிகிறது, ஆனால் பிரம்மத்துக்கு கண்ணியமாக ஒரு பதார்த்தமும் இல்லை. இதை புத்தியினால் புரிஞ்சுக்கோ
ஞானத்தினால விசாரம் பண்ணி இந்த உண்மையை உணர்ந்து கொள். வேற்றுமை ஒற்றுமைக்கு அந்நியமாக வேற்றுமை இல்லவே இல்லை. வேற்றுமை மாயத்தோற்றம். மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள், மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள், மாயை மறைய மறைக்க வல்லார்கட்கு காயமும் இல்லை கருத்தில்லை தானே. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே. பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம், பொன்னில் மறைந்தது பொன்னணி பூஷணம். தன்னை மறைத்தது தன் கரணாதிகள், தன்னில் மறைந்தது தன் கரணங்களே. திருமந்திரத்தில் பாடியிருக்கார். ஆஹா, அதைத்தான் சொல்கிறார். ஆஹா, ஆத்மஸ்வரூபம் பஷாத்து சர்வம் ஜகத்து அதிஷ்டான பூதாத்மஸ்வரூபம் பஷாத்து நைவ பிரதீயத்தே. ஆஹா, இந்த உண்மை புரிஞ்செடுத்துன்னு சொன்னால் இந்த தாட்டு தான் பிரபலமாயிடுமா, இந்த விருத்தி பிரபலமாயிடும், பிரபலம் ஆகணும். அப்புறம் இது வந்து இந்த பிரதீதி இருக்கே, இந்த ஜெகத் பிரதீதி, பேத பிரதீதி, இந்த பேத பிரதீதிக்கு ரியாலிட்டி குறைஞ்சி போயிடும், அந்த தாட்டெல்லாம் கம்மியாயிடும். யாராக வந்து ரொம்ப சீரியஸாக எதையாக சொல்லுவான், நமக்கு வந்து அது ஒன்றும் இம்பார்ட்டண்ட்டாகவே தெரியாது. அத்வைதத்தை தரிசனம் பண்ணுறவனுக்கு எப்போ பார்த்தாலும் சதா சர்வ காலம் அத்வைதத்தையே பிரம்மனையே அந்த தாட்டு மேலோங்கி இருக்கிற போது, விருத்தி பல பிரபலமாக இருக்கிற போது, இந்த லௌகிக விவகார விருத்தி எல்லாம் பிரபலமாகாது. ஏன்னா ஒரு காலத்தில் அது பிரபலமாக இருந்ததுனால தான் இவன் சம்சாரியாக இருந்தான். அதனால இந்த சம்சாரம் போகணும் தான் வேதாந்தம் படிக்க வந்தான். அதனால் வேதாந்தம் படித்து உண்மை தெரிஞ்சதுக்கு பிறகு அதில் போவானா? அதான் சொல்கிறாரே தா, இவர் நம்ம கைவல்லி நவநீதத்தில் சொல்கிறாரே, படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குரவர்கள், எல்லாம் காய்ச்சி காய்ச்சி கடைந்தெடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடயமண் தின்று அலைவரோ பசியிலாரே. அது ரொம்ப அழகாக சொல்கிறார். இந்த ஞானத்தை அடைஞ்சவன் இந்த விஷயங்கிற மண்ணை தும்பானாங்கிறார், அவனுக்கு பசியே இல்லையேங்கிறார். இந்த லௌகிக விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், தர்மசாஸ்திர விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் அப்புறம் நம்மளே கோர்ஸ் நடத்த போகிறோம், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதெல்லாம் அவனுக்கு இல்லை. அடைவரோ பசியிலாரே, அவனுக்கு பசியும் கிடையாது. ஏன்னா இங்கே பசி கிடையாதுன்னா என்ன அர்த்தம், ஆனந்தத்துக்காக ஏங்கிறது கிடையாதுன்னு அர்த்தம். ஆனந்த ஸ்வரூபம் உணர்ந்துட்டான், ஆகையினால அவன் ஆனந்தத்துக்காக மூக்ஷுவாக இல்லை, அவன் முக்தனாயிட்டான். அதனால் அவன் விஷயமண் தின்று அலைவரோன்னு அதெல்லாம் பண்ண மாட்டாங்கிறது. ஆக அந்த அதில் தான் அவனோட பிரபல விருத்தி, அதில் தான் இருக்கும் அப்படிங்கிறது. இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, இதை படிச்சுன்னு இது இதுவே சமாதி ஆகிடும் போட்டு. அதனால தான் இந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் அர்த்தம் எழுதின்னு வந்தார். ஏற்கனவே ஒரு வகுப்பில் சொன்னேன், சந்திரசேகர பாரதி சுவாமிகள் இதுக்கெல்லாம் அர்த்தம் எழுதிண்டே வந்தார். எழுதிண்டே வந்தவர் பாருங்க, இதில் அதாவது அவரோட கமெண்ட்ரி வந்து 515 ஸ்லோகத்தோடு முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகம் முடிகிறது வந்து 581 ஸ்லோகத்தில் முடிகிறது. அப்போ 515 அப்புறம் எழுதவே இல்லை. ஐநூற்றி 515 அப்புறம் அவர் எழுதலை. அவர்கிட்டே கேட்டபோது இதில் இருக்குது இந்த கமெண்ட்ரி, நான் சொல்கிறேன் படித்து உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இந்த இன்ட்ரொடக்ஷனில் இந்த பாருங்க கடைசியில் நிறைய இருக்குது, நான் ஒரு போர்ஷன் படிக்கிறேன். அஸ்மத் ஆச்சாரிய பாதாக கிருத தபச்சரியாக சர்வதந்திர ஸ்வதந்திராக சாஸ்திரோபதிஷ்ட அர்த்த அனுஷ்டான நிஷ்டா கரிஷ்டாக அபரோக்ஷீகிருத்த ஆத்மதத்துவாக ஜீவன்முக்தாக அபூவன் இத்யேததேவ வியாக்கியாயாக உத்கரிஷ போதனாய போதனாய அலம். அதாவது சந்திரசேகர பாரதி மகாஸ்வாமிகள்
இதனுடைய வியாக்கியானத்தை பார்த்தாலே தெரியும் அவருடைய குவாலிஃபிகேஷன்லாம் சொல்கிறாங்க. அதாவது தவத்தை கடைப்பிடித்தவர், எல்லா சாஸ்திரங்களையும் அறிந்தவர், சாஸ்திரத்தில் சொன்னபடி வாழ்க்கையை நடத்துவதிலே தலை சிறந்தவராக விளங்கியவர், ஆத்ம தத்துவத்தை தெள்ளத் தெளிவாக புரிந்து கொண்டவர், ஜீவன் முக்தனாக வாழ்ந்தவர் என்பதை வியாக்கியானத்தினுடைய பலத்தை பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம். வியாக்கியாயாக அபரிபூர்த்தி கிஞ்சிதிவ மனஹா மனஸ்தோதம் ஆவகத்தி. மனசுக்கு வருத்தமாக இருக்குது, வியாக்கியானம் கம்ப்ளீட் ஆகலை, கடைசியில் என்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு 60-62 ஸ்லோ 60 ஸ்லோகம் என்ன 15னா 81 பயஞ்ச கழிச்சா அவ்வளவு 65 வச்சுங்க 65. அப்போது அத்தனை ஸ்லோகத்துக்கு அர்த்தம் எழுதலை, அது கொஞ்சம் இதாக இருக்குது. வியாக்கியா பூரணாய ஆச்சாரிய பாதான் கதாச்சித் வயம் பிரார்த்தையாம. இந்த வியாக்கியானத்தை பூர்த்தி பண்ணுறதுக்காக வேண்டி அபினவ வித்யா அவருடைய சிஷ்யர் அபினவ வித்யா தீர்த்த மகாஸ்வாமிகிட்ட போய் நாங்கள் பிரார்த்தனை பண்ணினோம். வக்தவியா அத்தைவ சங்கிரகீதாக நிதித்தியாசனம் அல்ல, அவர்கிட்டே அபினவ வித்யா தீர்த்த சுவாமிகள்ட்ட இல்லை, அவர்கிட்டே போய் கேட்டாங்க இன்னும் கம்ப்ளீட் பண்ணலையே இருக்கே அப்படின்னு கேட்டபோது, வக்தவியா அத்தைவ சங்கிரகீதாக நிதித்தியாசன மந்தரா ந அதுனா அந்நத்திர சித்தம் வியாபிருணோத்தி இது ஆசயம் ஆவிரவுக்குருவன். அவரே சொல்லியிருக்கார் இந்த 65 ஸ்லோகத்துக்கு கமெண்ட்ரி எழுதலையே அப்படின்னு சொன்னோடனே சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு, எனக்கு மனசில் நிதித்தியாசனத்துலாம் இப்போ தாத்பரியம், எனக்கு இதெல்லாம் எழுதுறதுல மனசு போக மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய மனசில் இருக்கிறத சொல்லிவிட்டார், அவருடைய ஹிருதயத்தில் இருக்கிறத சொல்லிவிட்டார். தனையா தேன இயம் அபரிபூர்த்தி நன் நியூனதாம் ஆவகதி இது அஸ்மாகம் மதி. அதனால் ஒன்றும் குறவு ஏற்பட்டதாக நாங்கள் கருதவில்லை. அதில் இன்னொரு இருக்குது, இப்போ இதில் இதை எழுதினதே யார் தெரியுமோ? அபினவ வித்யா தீர்த்த மகாஸ்வாமிகள் கீழே போட்டிருக்கு, அவரோட பேரே இருக்குது அபினவ வித்யா தீர்த்தா சிங்ககிரி ஜகத்குரு ஸ்ரீ சந்திரசேகர பாரதி சுவாமினாம் கரகமல சஞ்சாத்தா அப்படின்னு சொல்லி அவரே எழுதியிருக்கார். அப்படி சொல்லிவிட்டார். இது மற்றவங்க எழுதுகிற போது சில பேர் வியாக்கியான இது பண்ணுற போது இது அவரே தான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கார், வேறு யாரும் கொடுக்கலை. பட் நாங்கள் கேள்விப்பட்டது வேறு புஸ்தகத்தில் இருக்குது, ஏதோ ஒரு இங்கிலீஷ் புஸ்தகத்தில் இருக்குது. இதை போய் இவர்கிட்ட கேட்டபோது எங்கள் குருநாதர் அவர் எழுதினதில் நான் போய் எழுத மாட்டேன், இதை அப்படியே பிரசுரம் பண்ணி விடலாம் அப்படி சொல்லி அப்படியே போட்டுவிட்டாங்க. என்ன இதை பற்றி ஒரு தகவலாக சொல்கிறேன், இது விஷயம் இது தான். அடுத்த ஸ்லோகம். ஸ்வயம் பிரம்மா ஸ்வயம் விஷ்ணு ஸ்வயம் இந்திர ஸ்வயம் சிவா ஸ்வயம் விஸ்வமிதம் சர்வம் ஸ்வஸ்மாதன்யன்ன கிஞ்சன ஸ்வயம் ப்ரஹ்மா ஸ்வயம் விஷ்ணு ஸ்வயம் இந்திர ஸ்வயம் சிவா ஸ்வயம் விஸ்வமிதம் சர்வம் ஸ்வஸ்மாதன்யன்ன கிஞ்சன. ஸ்லோகம் எளிமையாக புரியுறது, நானே நான் தான் அகம் பிரம்மா அகம் விஷ்ணு அகம் இந்திரஹா அகம் சிவா அகம் விஸ்வம் இதம் சர்வம் அகமேவ. அகம்னா இந்த அகம் இல்லை, பரிச்சின்ன அகம் இல்லை, அன்லிமிட்டட் பியூர் கான்ஷியஸ்னஸ் அகம். அதை சொல்கிறது வேணால் இந்த உடம்புலேருந்து சொல்லலாமே தவிர, ஆனால் அது இந்த உடம்பை குறிக்காது. எல்லாரும் நானே அப்படிங்கிறோம், சர்வம்னு சொன்னால் எல்லா இண்டிவிஜுவலும் நான் தானே. ஆல் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் மை செல்ஃப், ஆல் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் சூப்பர் இம்போஸ்ட் ஆன் மை செல்ஃப், மீ இன் மீ மை செல்ஃப் வேண்டாம், ஆல் ஆல் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் சூப்பர் இம்போஸ்ட் ஆன் மீ. ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் தமிழியன்
ரஷ்யன், ஜப்பானியன், எல்லாம் கொசு, எல்லாம் ஜட வஸ்துக்கள், சேத்தன வஸ்துக்கள், எல்லாம் அகண்ட மண்டலாக்காரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தரிசித்தம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நம. அல ஸ்வயம் விஸ்வமிதம் சர்வம் ஸ்வஸ்மாத்து அந்யத்து கிஞ்சன நாஸ்தி மத்யதிரிக்தம் கிமபி நாஸ்தி மையேவ சகலம் ஜாத்தம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் மயி சர்வம் லயம் யாதி தத் பிரம்மாத்வயம் அஸ்மியகம். சாதாரணமாக சாஸ்திரத்தில் ஜெகத்காரணம் என்னன்னு கேட்பா, கேட்டால் ஈஸ்வரம் போ. ஆனால் வேதாந்தம் படித்த பிறகு ஜெகத்காரணம் யாருன்னா அகம்பா, ஈஸ்வரன் வேறு நான் வேறு கிடையாது. ஜீவோ பிரம்மைவ நாபரஹ, ஈஸ்வரா மயி கல்பிதா, சர்வே ஜீவாக மயி கல்பிதாக, சர்வம் ஜகத்து மயி மயி கல்பிதம். அதுதான் இங்கே விசேஷம். ஆஹ இத்தியாதி கிஞ்சன சாமானிய விசேஷாணாம் கல்பிதத்வாத் அது சொல்கிறார். சாமானிய விசேஷாணாம் கல்பிதத்வாத் ஸ்வயமகம் பஷ்யாமி ஸ்வயம் த்வம் பஷ்ய ஸ்வயம் சஹ அத்ராக்ஷீத் இத்யாதி வ்யவஹாரேஷ்வபி அஹந்த்வ த்வந்த்வ தத்ததாதீனாம் வ்யாவர்த்தமானத்வேபி ஸ்வயம் த்வஸ்ய சர்வத்ர அனுவர்த்தமானத்வ அனுமானத்வேன ஸ்வயம் பதார்த்தே ஆத்மனி சர்வே விசேஷாஹ கல்பிதாஹ தததிரேகேன ந சந்தி இதி பாவஹ. ஸ்வன்னு சொன்னால் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன், அதுதான் அவர் சொல்கிறார். அதனால் ஸ்வ அப்படின்னா தன்னிடத்தில், எல்லாம் தன்னிடத்தில், என்னிடத்தில்ங்கிறதுக்கு பதிலாக தன்னிடத்தில். ஆக இந்த தமிழில் தான் இந்த நான் தான் இருக்கு, சம்ஸ்கிருத்துலேயும் அகம் ஸ்வயங்கிறது இருக்கு. தான் அப்படின்னு சொன்னால் தன்னிட தான்கிற போது அது எல்லாத்தையும் சேர்த்து குறிக்கிறதாக எடுத்துக்கிறோம். இங்கே தொடர்ந்து நாம் அடுத்த வகுப்பில் படிக்கலாம். சர்வவேதாந்த சித்தாந்த கோச்சரம் தமகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மியகம் ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி ஹரிஹி ஓம். ஆதிகுருநாதஸ்வாமிக்கு சத்குருநாத மகாராஜிக்கு வாக்யஜ்ஞேன கல்பதாம்.